வணக்கம், நான் சுபவீரபாண்டியன். ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவின் அதிபராக இருந்தபோது அவரிடம் தாமஸ் ஃபோர்கே எடுத்த ஒரு நேர்காணல் ஒரு புத்தகமாக வந்திருக்கிறது. அமரந்தாவின் மொழிபெயர்ப்பில் அந்த நூல் தமிழிலும் இருக்கிறது. அப்போது ஃபோர்கே அவரிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். நீங்கள் அதிபரான பிறகு எதில் கூடுதலாக அல்லது முதலில் கவனத்தை செலுத்தினீர்கள் என்பதற்கு காஸ்ட்ரோ சொல்கிறார், குழந்தைகள் நலத்தில் தான். குழந்தைகள் நலம் என்பது ஒரு நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது. நீங்கள் கியூபா முழுவதும் சுற்றி பார்த்தாலும் எந்த இடத்திலும் ஒரு பிச்சை எடுக்கிற குழந்தையை பார்க்க முடியாது. பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிற குழந்தையை பார்க்க முடியாது. மருத்துவமனையில் எனக்கு ஒரு படுக்கை இல்லை என்று சொல்லுகிற குழந்தையை பார்க்க முடியாது. குழந்தைக்கான அனைத்து வசதிகளும் இங்கு உள்ளன. அதனால்தான் ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மட்டும் 1000 இல் 10 பேர் இறந்து போகிறார்கள். 1 வயதுக்கும் 5 வயதுக்கும் இடைப்பட்ட குழந்தைகளில் மரணம் என்பதே இல்லை என்கிறார் காஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.